அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10வது நாள், 4 இலை வந்திருக்கு, மூணா குழந்தை வந்திருக்கு. மணிலா செடி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் இது வந்து இயற்கை விவசாயம்னு பல மெத்தடில் பண்ணலாம். நம்ம பண்ணுறது வந்து அந்த தழையை ஊற வச்சு முத முறையாக தண்ணியில் பாசணுன்ற திட்டத்தோடு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த இயற்கை விவசாய முறைக்கு ஏன் நான் மாறினேன்னா, 95வது வருடம் ரெண்டு பேர் நான் தான் மேற்பார்வை நான் தான் செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன்னா, ஒரு அது வந்து ஒரு குறுணை, அது வந்து மோசமான ஒரு விஷம். அது வந்து ஒரு 40 சென்ட்டுக்கு 5 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து போட்டேன். அது எப்படின்னா, அது போட்டால் வந்து இந்த பாம்பு தவுக்கில் எல்லாமே செத்து போயிடும். ரொம்ப மோசமான விஷம். அது வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாவே ஆள் இறந்துருவாங்க, அந்த அளவுக்கு மோசமான விஷம். அதை போடும்போது வந்து நல்லா விளைச்சல் நல்லா விளையும். ஆனால் அந்த விளைச்சலான நெல்லை வந்து நம்ம நெல் குத்தி அரிசி ஆக்கி சாப்பிடும்போது காலையில் ஆகணும்னா மதியானம் 1 மணிக்கெல்லாம் ஒரு நாள் பொறுத்து அந்த சோறு எவ்வளோ சீக்கிரம் கெடுமோ அந்த டைமு கெடுமோ அது மதியானம் 1 மணிக்கெல்லாம் கெட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு மோசமான அந்த தன்மை இருந்தது. அதை சாப்பிடும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அப்படியே உடம்பே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தால் எந்த அளவுக்கு உடம்பு வலிக்குமோ அந்த அளவுக்கு உடம்பு வலி அசதி இதெல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி இல்லை, எனக்கு மட்டும் அந்த மாதிரி இருந்தது எங்கள் குடும்பத்தில். அது எல்லாருக்கும் அந்த அறிகுறிலாம் கிடையாது. அவங்களாம் அமைதியாக சாப்பிடுவாங்க, சோறு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி பார்க்க மாட்டேன். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அந்த சுவை வந்து போயிடுச்சு. நான் இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த குறுணை போகிற அது நீல நேரத்தில் இருக்கும், அந்த குறுணை போகிறதே நான் நிறுத்திட்டேன். 2007 தான் நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினேன். அப்போ வந்து மணிலா போடும்போதெல்லாம் வந்து அந்த அடி உரமாக எருவு மட்டும் போடுவேன். ஆனால் அது பெருசாக அந்த அளவுக்கு விளையாது. ஆனால் அந்த 2000 ஆண்டுலாம் வந்து ஆட்டுக்கடை மடக்குவோம். ஆட்டுக்கடை மடக்கும்போது வந்து நல்லா விளைச்சல் கிடைச்சிது மணிலாவில். ஆனால் ரசாயன உரம் போடுவாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க, அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி விஷம் அதை அடிப்பாங்க. ஆனால் வந்து நல்லா விளைச்சல் கொடுக்கும் மணிலா. அது வந்து திடீர்னு என்ன நடந்ததுன்னா, ஆடு வளர்த்துருந்தோம், 7 பேர் வளர்த்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்து 7 பேர் வளர்த்தாங்கன்னா 5 பேர் வந்து ஆட்டெல்லாம் விற்றுட்டு அவங்க வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சேன்னா, நான் 2006-5 அந்த வருடங்களில் துறையில் கொடுக்குற நெல் தான் நாங்கள் பயிர் வச்சுருந்தோம். பாரம்பரிய ரகமோ அல்லது நாட்டு ரகம் அந்த மாதிரியான நெல்லை நான் வைக்கல. அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, உரம் போடுவேன், ஆனால் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து மட்டும் அடிக்க மாட்டோம். நான் சாப்பிட்றதுக்காக வைக்கிறது செய்ய மாட்டோம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடந்ததுன்னா, காலையில் ஆக்கிற சமையல் சாப்பாடு சோறு 8 மணி வரைக்கும் கிடையாது. அந்த 8 மணிக்கு கூட போய் சாப்பிட்லாம். அந்த 8:30 போகும்போது தான் அந்த சாப்பாடு வந்து அது அப்படியே குழகுழப்பு தன்மை அதிகமாகிடும். அந்த மாதிரி வந்து நான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் தூய மல்லின்னு ஒரு அகம் நடும்போது தான் நமக்கு அந்த முழுக்க இயற்கை பண்ணும்போது நமக்கு அதிக விளைச்சல் கொடுத்தது, அதிக விதமான வைக்கலும் கிடைச்சிது. ஒரு தடவை பாசனம் முடியும், அந்த வந்து நான் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து பூச்சிக்கொல்லி விஷத்தை வந்து மணிலா செடிக்கு அடிக்கிறேன். அப்படியே அடித்த அன்றைக்கே வந்து உடல் அசதியாகிட்டு 4 மணிக்கு அடித்தேன். அது 6 மணிக்கெல்லாம் அசதியாக அடித்து அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு ஊசி போட்டுன்னு வந்தேன். அந்த உடம்பு அந்தளவு ரொம்ப அழிச்சு போட மாதிரி ஆகிடுச்சு. அவர் சொன்னார், நீங்கள் வந்து மாஸ்க் போட்டு தான் பூச்சிக்கொல்லி விஷம் அதை அடிக்கணும் செடிங்களுக்கு அப்படின்னாங்க. அதில் தான் நான் அதை அடிக்கிறதே விட்டுட்டேன். இப்போது எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மணிலாவுக்கு அடிக்கிறாங்கன்னா நான் தூரம் போயிடுவேன், நீயே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஆனால் வீட்டுக்கு மட்டும் இயற்கையாக பண்ணுறேன். இயற்கையாக பண்ணும்போது அந்த மணிலா எண்ணெய் ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு மற்றவங்க வீட்டில் சாப்பிட்றத விட ரொம்ப சுவையாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான அந்த மலாட்டை எண்ணெய் மற்றவங்க எண்ணெயை விட நம்ம எண்ணெய் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இயற்கை விவசாயம் நான் ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்தது. எங்கள் அப்பாவே வந்து இதெல்லாம் விளையாது அப்படின்னாரு. ஆனால் அவர் இயற்கை விவசாயம் சாப்பிட்டார். அவர் வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2021 தான் அவர் இறந்துட்டார். அவர் இறக்கும்போது வயசு 93 வயசு அப்போது.
அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும். அவர் தெரிஞ்சிருந்தும் வந்து அதை சரியாக அவர் புரிஞ்சிக்கல. ஆனால் அவர் எதிர்க்கவே நான் மணிலாவில் இந்த தழைய ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுத்து மல்லாட்டை அதிகமாக எடுத்து அவருக்கு காமித்தேன். ஆனால் யாருமே வந்து ஜெயிக்கும் போது பாராட்ட மாட்டாங்க. இது பொதுவாக இருக்கிற கிராமத்தில் இருக்கிற குணம் அந்த மாதிரி. இது வரைக்கும் அந்த சேனலை பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு மேலும் பல தகவலுடன் சந்திக்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய